ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும்படியாய் எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுதல் செய்கிறேன். வாங்க, இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனம் என்ன என்பதை பார்க்கலாமா? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் தூங்கி எழுந்த உடனே நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய கேள்வி நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய எவைகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். என்ன ஒரு அற்புதமான வாக்கியம் பாருங்கள். ஒருவனுடைய எவைகள் கடவுளுக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு அப்படின்னா, அவனுடைய எதிரிகளும் அவனுக்கு வேண்டாதவர்களும் கூட வந்து அவனோடு கூட சமாதானம் ஆகும்படியாய் கடவுள் செய்வாராம். என்ன ஒரு அற்புதமான கடவுளை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ இதுக்குரிய ஆன்சரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வேதத்தை எடுத்து வாசிங்க, ஆன்சரை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துகிறேன். திருமண நாள் காணுகின்ற தம்பதியரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் எல்லா வளமும் நலமும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெரும்படியாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் இப்படியாய் சொல்கிறது இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுடைய எவைகள் யோசிச்சு பாருங்கள், கடவுளுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். காலையில் அநேகர் எழுந்த உடனே நம்ம மொபைலில் தேடுறோம், சோஷியல் மீடியாவை பார்க்குறோம். அப்போ எத்தனை பேர் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம்? நாளை சந்திக்கலாமா? இன்னொரு கேள்வியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன், ஆமேன்.